அனைவருக்கினோட அழகாக நினைஞ்சா அந்த வணக்கம் உங்கள் அன்பு தமிழன் ஆஜி திருக்கிஸ். முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். தேவரன சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மையான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவானது. சமூகத்தில் பல பிரச்சனைகள் பல விதமாக நடந்துகிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதாவது கொரோனா பிரச்சனை நடந்துட்டுருக்கேன், பெரிய பிரச்சனை அப்படின்னு அதான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த தேவரன சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் பல விதமாக விமர்சனம் உங்களுக்கு நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேங்க, இந்த கள்ளர் மறவர் அகமுடையர் அப்படிங்கிறது வந்து ஏன் முற்பிரிவாக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் ஒரு பிரிவாக பார்க்க முடியாதா? ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்லூரியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக பலனும் பல விதமாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தலைவர்களும் அதிகமாக களத்தில் இறங்கி நான் கல்லூரியை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து போராடிட்டுருக்காங்க. ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளக்க நோக்காக இந்த உட்பிரிவு பேசக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு ஒரு கேள்வி. உட்பிரிவை பேசிட்டு நான் ஆண்டட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், எங்கள் தலைவர் அதை பண்ணியிருக்காரு, எங்களோட பிரிவு அதை பிரிவு. ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், எல்லாருமே உட்பிரிவு பேசக்கூடிய நபர்கிட்டான், இந்த தேவரன சமுதாயம் இது வரைக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கா? அடுத்த கேள்வி, இதுவரைக்கும் படித்து வளர்ந்துருக்கீங்களா? பொருளாதாரம் கிடையாது, படிப்பில் இன்னும் வளரவே கிடையாது. கேட்டான், ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை என்னத்தை நம்ம ஆண்டுட்டோம் அவங்கவங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த மாற்று சமுதாயத்தை பற்றி தயவு செய்து தவறாக பேசாதீங்க. உனக்குள்ளே ஒற்றுமை இல்லை, மாற்று சமுதாயத்தை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வந்தாலும் இந்த இனத்தை ஒன்றிணைக்க முடியாது. பிகே அமுகே தேவர் வந்தால் ஒன்றிணைக்க முடியாது. மாமன்னர்கள் மதுர சகோதரர்கள் வந்தாலும் ஒன்றிணைக்க முடியாது. முதல்ல நீங்கள் யாருன்னு உணர்ந்துக்குங்க, உங்களுடைய வேலை என்னென்னு பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த உட்பிரிவை பேசலாம். சமுதாய தலைவர் பின்னாடி போகிறீங்கன்னா சமுதாய தலைவர் பின்னாடி போகிறது நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் நீங்களாக இருங்க, உங்களுடைய சமுதாயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவரன சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ பேர் படிக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி பண்ணால் இல்லை அப்படின்னா அந்த கல்லூரிக்காக போராடுறாங்க, அவங்களும் போராட்டம் கொடுங்க. இந்த முகநூலில் உட்காந்து இந்த ட்விட்டரில் உட்காந்துட்டு பேசுகிற வார்த்தைகள் இருக்குவாரு, முடியலைங்க, பார்க்கவே மன வருத்தமாக இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னா இது வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை கடிக்க, என்னடா நீங்கள் என்ன பெரிய ஆண்ட பரம்பரை சொல்கிறீங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சண்டை கடிக்க இருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னு மாற்று சமுதாய நபர்கள் பேசும்போது மன வருத்தமாக இருக்கு. தயவுசெய்து உட்பிரிவு பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் இதுவெல்லாம் பேசலாம். போற்றவர்கள் போற்றட்டும், தூற்றவர்கள் தூற்றட்டும், சரியென்றால் சார்ந்து நிற்போம், தப்பென்றால் தட்டி கேட்போம், உள்ளதை உள்ளதென்பம் அல்லதே அல்லதென்பம் என்றும் நான் எப்போதும் நான் உங்களோட ஒருவன் உதவித்திருப்பேன். நான் ஒருவன் உங்கள் அன்பு தமிழன் ஆஜி திருக்கேசன். நன்றி, வணக்கம்.